ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ். நோக்கி இன்றைக்கி சாத்துக்குடியை வச்சு ஒரு ஜூஸ் போட போகிறேன், ரெண்டு கிளாஸ் போட போகிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். இதை நறுக்கிட்டு நல்லா இப்படி பழத்தை அழுத்திக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு கத்தியில் நறுக்கிட்டு இந்த இதில் புளியணும். புளிஞ்சிட்டு கொஞ்சம் ஜீனி போட்டு அடிக்கணும். நான் புளியில் காமிக்கிறேன் பாருங்க. பழத்தை சாத்துக்குடியை இந்த மாதிரி வச்சு நல்லா கையால் அப்படி அழுத்தி விட்டுட்டேன்னா இந்த சாறு கொஞ்சம் கூட வரும். இப்போதான் ரெண்டாக நறுக்கிக்கிறேன் பாருங்க. இப்படி ரெண்டாக நறுக்கிட்டேன் பழத்தை. இந்த இப்போ புளிஞ்சிக்கிட்டு வரேன். பிடிச்சிருக்குங்க. அந்த புளியெண்ணெய் நல்லா அழுத்தி கொட்டை இல்லாமல் கொட்டை விழுந்துடாமல் புளிஞ்சிட்டு கொஞ்சம் சீனி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கிட்டு வரேன். நம்ம கடையில் போடுற ஜூஸ் மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா அதுவும் காய்ச்சான்னு பார்க்க போனால் சாத்துக்குடி தான் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பழம் புளிஞ்சிக்கிறேன். ரெண்டு கிளாஸ் தான் போட போகிறேங்க. இன்னும் மூணு பேர்னா மூணு பழம் சாறு இருக்கிறத பொறுத்து புளிஞ்சுக்கோங்க. குடித்தோன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இதுதான் நல்லா புளிய வரும் சாத்து குடிக்கு. இந்த இதில் முத்துலலாம் சாறு இருக்கும், கொஞ்சம் விதைய எடுத்துட்டு ஊற்றிக்கலாம். அப்படி பாருங்க, இந்த சாறு புளிஞ்ச இந்த சோறு மாதிரி இருக்கும்ல, விதை சொலைன்னு சொல்லுவோம்ல, அதையும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிறேன். அதில் நிறைய சாறு வரும். கொஞ்சமாக சீனி போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் ரெண்டு பொனிக்கு. முதல்ல நிறைய ஊற்றுனா அடிபடாது. அதையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முதல்ல ஊற்றிட்டு அப்புறம் ஊற்றி அடிச்சுக்குவோம். இதில் சீனி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நாலு ஸ்பூன் சீனி போடுறேன். நீங்கள் கூட வேணாலும் ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த ஆள் போதும். போதும். இப்போ அதை அடிச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அடிச்சுக்கிட்டு வரேன். அடிச்சுட்டு வரேன் பாருங்க. ஜூஸ் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். லேசாக அப்படி கையால் இது பண்ணிக்குவோம். சோறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா புளிஞ்சிட்டேன். முட்டை புளிஞ்சாச்சு. இதை வேஸ்ட்டு. இப்போ ரெண்டு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்துருக்கு. இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.